Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 மாச குழந்தைக்கு கொடுக்கிற ரைஸ் கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் உலக்கல முக்கால் உலக்க அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணனும். நீங்க வந்து வேற அரிசிலாம் யூஸ் பண்ணாதீங்க. பச்சை அரிசிலாம் யூஸ் பண்ணிராதீங்க. நம்ம சாப்பிடுற அரிசி தான் வந்து யூஸ் பண்ணனும். நீங்க கிளாஸ்ல அளவு எடுத்தீங்கனா கிளாஸ்ல முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கங்க. அந்த அரிசியை வந்து ஒரு கடாயில போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுங்க. பொரி அரிசி ஆக்கணும், நல்லா பொரிச்சிரணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கணும். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிராம பாத்துக்கங்க. அரிசி வந்து முக்கியமா நல்லா பொரிஞ்சிருக்கணும். அரிசி வந்து நல்லா பொரியாம நீங்க சீக்கிரமே எடுத்துட்டீங்களோ இல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு அரிசியை வந்து பொரிச்சிங்களோ வந்து அரிசி வந்து ஒழுங்கா பொரிஞ்சிருக்காது. அப்ப வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வயிறு வலி எல்லாம் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப பொறுமையாவே இத வந்து அரிசியை நல்லா பொரிச்சி எடுங்க. இப்ப பாருங்க அரிசி எல்லா அரிசியும் ஈவனா வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிரலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிரலாம். இதுல வந்து அரிசியை பொரிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வேகமா வேலை ஆகணும்னு சொல்லி நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிராதீங்க. அப்ப வந்து குழந்தைகளுக்கு வயிறு வலி ரொம்ப எடுக்கும். இப்போ நான் இந்த உலக்கல தான் முக்கா உலக்குக்கு அரிசி எடுத்தேன். அதனால அதே உலக்கல கால் உலக்க அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அது வந்து லைட்டா லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வறுபட்டு எடுக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா கிறிஸ்பி ஆகும். இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஒரே ப்ளேட்ல வந்து மாத்திருங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா நைஸா அரைச்சிருங்க. எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நல்லா நைஸா இருந்தா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து 5 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்க எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது சாப்பிடுறனால கண்டிப்பா குழந்தைகளுக்கு weight gain ஆகும். என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா பிறக்கும் போது 2.5 கிலோ தான் இருந்தா. 5 மாசத்துக்கு மேல நான் இது கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு கரெக்ட்டாவே weight gain ஆயிட்டா. இப்போ வந்து அவ கரெக்ட்டான weightல இருக்கா. சோ கண்டிப்பா எல்லாரும் 5 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு இது கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம solid food ஸ்டார்ட் பண்ணும்போது இது கொடுத்தா வந்து பெட்டரா இருக்கும். அத நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கதெல்லாம் அதுலயே இருக்கும். அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிருங்க. நமக்கு தேவையில்லை. இப்ப பாருங்க நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு பவுல்ல எடுத்து மாத்தி வச்சிட்டேன். இப்போ வந்து ரைஸ் கஞ்சி எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஒரு பவுல்ல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ரைஸ் கஞ்சி பவுடர் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கட்டிப்படாம நல்லா டக்குன்னு mix பண்ணி விட்டுருங்க. டக்கு டக்குன்னு வந்து mix பண்ணுங்க. அப்பதான் வந்து கட்டிப்படாது. mix பண்ணிட்டீங்கனா இது வந்து நல்லா கொதிச்சு அந்த அரிசி எல்லாம் அரிசி பவுடர்லாம் வந்து நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் வந்து இத நல்லா அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு mix பண்ணிக்கிட்டே இருங்க. குறஞ்சது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது அடுப்புல இருந்து நல்லா mix பண்ணனும். அப்பதான் வந்து நமக்கு குழந்தைகளுக்கு வயிறு வலிலாம் வந்து வராது. நல்லா அரிசியும் வந்து வெந்திருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க சேக்காமலும் கொடுக்கலாம். பட் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் வந்து உப்புல குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுங்க. இப்ப பாருங்க கரெகட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி அரிக்கிலே ஆஃப் பண்ணிருங்க. நம்ம வந்து வேற பவுல்ல மாத்திக்கலாம். ஏனா கொஞ்சம் தண்ணி அரிக்கிலே ஆஃப் பண்ணா தான் ஆறனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். ஏனா இதல நம்ம பொட்டுக்கடல சேர்த்துறோம். அதனால ஆறனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கெட்டி ஆயிரும். இப்போ நான் வந்து வேற பவுல்ல மாத்திட்டு இத குழந்தைக்கு கொடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்போ ஆறனோனா நம்ம குழந்தைக்கு கொடுத்துறலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்திராம Subscribe பண்ணிக்கங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. சோ தட் நான் ডেইলি அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு இத ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ thank you for watching.